Yemen சிக்கலுக்கு நாடு தழுவிய சண்டை நிறுத்தத்துடன் அரசியல் தீர்வுக்கான சம்பந்தப்பட்ட அமைப்புகள் முன்வர வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை அறிவுறுத்தி உள்ளது. ஏமனில் நடைபெற்று வரும் சிக்கலுக்கு முடிவு காணும் வகையில் விரிவான அரசியல் தீர்வு எட்டப்படும் என சவுதி அரேபியா ஏமன் அரசுகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்திருந்தன. இந்த அறிவிப்பை ஐநா பாதுகாப்பு சபை வரவேற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஓமன் மேற்கொண்ட சமரச முயற்சிகளை பாதுகாப்பு சபை பாராட்டியுள்ளது. இந்த விஷயத்தில் முன் நிபந்தனைகள் ஏதுமின்றி ஐநா சிறப்பு தூதர் மார்ட்டின் கிரிஃப்த்ஸுடன் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்று பாதுகாப்பு சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகள் வலியுறுத்தின. ஏமன் வன்முறை சம்பவங்கள் அல்கொய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று பாதுகாப்பு சபை நாடுகள் எச்சரித்துள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.